கண்டிப்பா நீங்க தான் அது தம்பி. முதல்ல என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க, சும்மா எதுக்கு கோபப்படுறீங்க? என்ன நடந்ததா பாக்கணுமா? வாங்க வாங்க காட்டுறேன் பாருங்கயா. ஒவ்வொன்றும் மலை சைஸ்ல இருக்கு. நேற்று ராத்திரி தூங்க போற நேரத்துல எங்க ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு வீட்டு மேலையும் இந்த கல்லையும் எடுத்து வீசினது நீங்க தானயா? டேய், இவ்வளவு பெரிய கள்ள தூக்கி எறியறதுக்கு இந்த ஊர்ல எவனுக்குடா சக்தி இருக்கு? ஏன்டா இப்படி அறிவு இல்லாம பேசிக்கிட்டு இருக்கே? ஆக்சுவலா நேத்து ராத்திரி என்ன நடந்துச்சு தெரியுமாடா? வானத்துல இருந்து வந்து கல் விழுந்துச்சுன்னு கதை அழைப்பீங்களே, மண்டைகளையும் பாருங்க. சின்ன வயசுலயே உங்க அப்பா அம்மாவை இழந்துட்டதால இப்ப என்னையும் இழந்துருவேன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இந்த மனசு எதை பத்தி அதிகமா யோசிக்குதோ கண்டிப்பா அதான் நடக்கும். பிடிச்சவனை இழந்துருவோன்னு பயப்படுறத நிறுத்திட்டு அவங்க கூட எப்படியெல்லாம் சந்தோஷமா வாழ்றதுன்னு கனவு கனவு. அப்புறம் பாரு, தலைவிதியெல்லாம் சுத்த பொய்ன்னு தெரியும். சங்கா, உனக்கு எப்போ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா கடைசி வரைக்கும் வாழ்வோம்னு நம்பிக்கை வருதோ அப்ப நீ கிட்ட வந்தா போதும். அது வரைக்கும் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். பூமியை தாக்க வந்து கொண்டிருக்கும் விண்கல்லை பற்றி பல தகவல்கள் வந்து கொண்டிருக்கும் நிலையில் நேற்றிரவு தமிழகத்திலும் புதுவையிலும் பல்வேறு இடங்களில் இப்ப சூழ்நிலை எப்படி இருக்கு? மன்னிக்கணும், எனக்கு புரியல, என்ன சொல்ல வரீங்க? லாஸ்ட் எஃபர்ட், கடைசி முயற்சியா? நாங்க ஒரு பிளான் வச்சு. என்ன பிளான்?
சாத்தியமா? 50-50 சான்ஸ் சொல்ல முடியாது. We should be ready for any consequence. விண்கல் விழுவது வதந்தி என்று சிலர் கூறிக்கொண்டிருக்கும் நிலையில் விண்கல் விழுவது வதந்தி என்று சிலர் கூறிக்கொண்டிருக்கும் நிலையில் விண்கல் விழுவது வதந்தி என்று சிலர் கூறிக்கொண்டிருக்கும் நிலையில் அப்புச்சி கிராமம் என்ற ஒரு கிராமத்தில் நேற்று இரவு விண்கல்லின் ஒரு சிறு பகுதி ஊரின் எல்லையில் விழுந்திருப்பது பெரும் அதிர்ச்சியும் பீதியும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தை பத்தி இந்த கிராம மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். சொல்லுங்க சார், நேத்து நைட்டுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. வந்துங்க, நைட் ஒரு 8 மணி இருக்குங்க. நல்லா தண்ணி அடிச்சு வீட்டுக்கு வந்தா என் மொண்டாட்டி மீன் குழம்பு வச்சிருந்தாங்க. இல்ல சார், விண்கலை பத்தி மட்டும் தான் சொல்ல வர்றேன். என் மொண்டாட்டி மீன் குழம்புங்க. கட் கட். புதுசா ரிலீஸ் ஆகிற உடனே எங்க ஊருக்கு வர்றதுக்கு 6 மாசம் ஆயிருங்க. அப்புறம் கவர்மெண்ட் அறிவிக்கிறதிட்டா போன வருஷம் போட்டது இந்த வருஷம் கடைசியாவது எங்கள் ஊருக்கே வரும். ஆனால் நேற்று சொன்ன கல் மொட்டு நொட்டிட்டு முதல்ல இங்கே வந்து விழுந்துருக்கு பாருங்களேன். இது எந்த விதத்தில் நியாயம் நீங்களே சொல்லுங்க. வானத்தில் பளீர்னு ஒரு வெளிச்சம், டமால்னு ஒரு சத்தம், பார்த்தா இவ்வளோ பெரிய கல் நட்டுக்கிட்டு நிற்குதுங்க. வெறும் கட்டுக்கதை என்று கூறி வந்த விஷயம் இப்பொழுது உண்மை என்று நிரூபிக்கும் விதத்தில் இந்த கல் அப்புச்சி கிராமத்தில் விழுந்திருக்கிறது. இதுல துரதிருஷ்டமான விஷயம் என்னன்னா, விண்கல்லின் சிறிய பகுதி இங்கு விழுந்ததால இனி வரப்போற கல்லும் இங்க விழுமோன்னு இந்த கிராமவாசிகள் ரொம்பவே பயந்திருக்காங்க. நம்ம பீதியில எல்லாம் நம்ம டிவிக்காரங்க பீதியை கலைப்பட்டுருவாங்க போல இருக்க. இதுக்கு மேல என்ன நடக்குங்கிறதும் இந்த அப்பாவி மக்களின் நிலைமை என்னங்கிறதும் போக போக தான் தெரியும். அத்தா, நீ கெனா கண்ட மாதிரி நடந்துரும் போல இருக்கு அத்தா. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஊருக்குள்ள பயம் நோய் மாதிரி பரவிக்கிட்டு இருக்கா அத்தா. எனக்கும் பயமா இருக்கா அத்தா. நைட் சுதாகர் போன் பண்ணுவான்னு போனை கையிலேயே வச்சு தூங்கிட்டேன்ப்பா. முழிச்சு பார்த்தா கீழே போன் ரெண்டா கிடக்குது. ஒன்னும் ஆலமா, நல்லதான் வேலை செய்யுது. குமாரா, ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாமா? உன் போன்ல இருந்து ஒரு போன் பண்ண. என்னப்பா பண்ற? அவன் ஃபாரின்ல இருந்துல பேசுவான். அப்ப நீ கொஞ்சம் தூரமா போய் பேசணும்ல. நீ கொஞ்சம் உள் ரூம் போய் பேச. அடிக்குது. ஹலோ. ஹலோ அம்மா. நடுவுல ஒரு விஷயத்தை கவனிச்ச. என்னங்க அந்த கல்லு எங்க விழுந்திருக்கு? விழுந்திருக்கு நம்ம இடத்தை தேடி வந்து விழுந்திருக்குடா. அதுக்கெல்லாம் ஒரு கொடுப்பு வேணும்டா. தனித்தனியாக குடிக்கிற வரைக்கும் உயிரோட இருக்குமா இல்லையான்னு தெரியல. மொத்தமா கலக்கி அடிச்சிட வேண்டியது. என் உயிரினும் மேலான தமிழக மக்களுக்கு முதற்கனின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சில காலமாக நாம் இயற்கை பேரழிவுகளை மிகவும் வணக்கம். மனித வரலாற்றில் எத்தனையோ முறை இயற்கை தன்னுடைய சீற்றத்தை காமிச்சிருக்கு. அதனால பல பேரழிவுகள் ஏற்பட்டிருக்கு.
இப்போ யாருமே கற்பனை பண்ணி பார்க்க முடியாத ஒரு ஒரு இயற்கையோட சீற்றம், ஒரு பேரழிவு இந்தியாவை நோக்கி வந்துட்டு இருக்கு. விண்வெளியிலிருந்து ஒரு எரிகள் மிக வேகமாக இந்தியாவை நோக்கி, குறிப்பா தென்னிந்தியாவை நோக்கி, அதிலும் குறிப்பாக தமிழகத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. நான் இதை பத்தி ISRO நிறுவனத்தை சேர்ந்த விஞ்ஞானிகள் கிட்ட இரவும் பகலமா பேசி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவங்க தீவிரமா ஆராய்ச்சி செஞ்ச முடிவின்படி April 14 அதிகாலையில 1:14 வந்து பூமியை தாக்கும்னு அவங்க சொல்றாங்க. இது இதை நான் நம்புறேன். ஒரு முதலமைச்சரா, ஒரு பொறுப்புள்ள மனிதனா, நான் இதை நம்புறேன். இந்த விண்கல் விழற இடத்துலையும் அதை சுத்தி குறைஞ்சபட்சம் 5 கிலோமீட்டர் பரப்பளவுக்கு நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியாத, எதிர்பார்க்க முடியாத ஒரு பேரழிவு ஏற்படலாம். இயற்கை எதிர்த்து போராடுற அளவுக்கு மனிதனுக்கு சக்தி இல்லை. ஆனால் நம்ம முன்னெச்சரிக்கை சில விஷயங்களை பண்ணோம்னா அதுல இருந்து நம்மளை தற்காத்துக் கொள்ளலாம். தமிழக அரசு மிகவும் தீவிரமா போர்க்கால அவசரத்தின் அடிப்படையில் சிறப்பான ஏற்பாடுகளை பண்ணியிருக்கு. அதிகாரிகள் இதுக்காக ஒரு 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 பெரும் படை போல இதுல இறக்கி விடப்பட்டிருக்காங்க. தயவு செஞ்சு நீங்க இதனால பயமோ பீதியோ அடைய வேணாம், குழப்பங்கள் வேணாம், எல்லாம் முறையா வரையறுத்திருக்கு. தயவு செஞ்சு நீங்க அரசு அதிகாரிகளோட ஒத்துழைக்கணும்.